பொதுவாக வெயிட் கெயின் பண்ணுறது ஆண்கள் நினச்சா வெயிட் கெயின் பண்ணுவாங்க, நினச்சா குறைப்பாங்க. ஆனால் அவங்க இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏறுற அந்த வெயிட்டு கண்டினியூவாக அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? பொதுவாக ஆண்கள் ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் வெயிட் போடுறாங்க அப்படின்னு பார்த்தா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களோட லைஃப் ஸ்டைல், சொசைட்டியில் அவங்களோட அட்டாச்மெண்ட், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கல்யாணத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு நியூ சப்போர்ட், நியூ ஸ்டடி, ஒரு பாண்டேஜ், இது எல்லாமே கிடைக்குது. அதனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அவங்க உடம்புல சில ஹார்மோன் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் பண்ணும் அப்படின்னு பல ரீசர்ச்லேருந்து சொல்லியிருக்காங்க. திருமணமான ஆண்களுக்கு முன்பு இருந்ததை விட பிஎம்ஐயோட அளவு அதிகரிக்குமாம். அதாவது அப்ராக்சிமேட்டாக 1.4 kg அவங்களுக்கு கூடிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, திருமணத்துக்கு பிறகு வெயிட் போடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட, உங்களோட ரெகுலர் எக்ஸசைசஸ், ரொட்டீனாக இருக்கிற ஹெல்த் கான்ஷியஸ், இது எதையுமே தவற விட்டுடாதீங்க.